ஹாலெலூயா. நாம் இரண்டாயிரத்தி 2023 நாம் திரும்பி பார்க்கிற பொழுது கர்த்தர் எப்படியாய் நம்மை நடத்தி வந்தார், கர்த்தர் எப்படியாய் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வந்தார். ஹாலெலூ என்ற கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. ஹாலெலூயா, ஹாலெலூயா. நன்றியோடு நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹாலெலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹாலெலூயா. அப்பா, எங்களை ஆண்டவரே தகப்பனே தாங்கி ஏந்தி சுமந்து வந்த தேவாதி தேவனே, அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனை போல சுமந்து வந்தவர் ஆண்டவரே, ஹாலெலூயா. தாயை போல தேற்றி வந்தவர் நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். நண்பனை போல கூட வந்தவர் ஆண்டவரே, ஹாலெலூயா, ஹாலெலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலெலூயா, எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கள் நன்றி. எங்கள் குறைவுகளின் மத்தியிலே ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை போஷித்தீர் ஆண்டவரே. பஞ்ச காலத்திலே ஆண்டவரே நீர் எங்களை திருப்தியாக்கினீர் ஆண்டவரே. பலவீன நேரங்களிலே நீர் எங்களுக்கு பலனாய் வந்தீர் ஆண்டவரே. ஹாலெலூயா. பாதை தெரியாத நேரங்களிலே நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் வந்தீர் ஆண்டவரே. மரண இருளின் பயங்களிலே தகப்பனே உடைய கோலம் உங்களை தடியும் எங்களை தேற்றினது தகப்பனே. ஹாலெலூயா, ஹாலெலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றியாலே ஆண்டவரே, நன்றியால் எங்கள் இருதயம் நிரம்பி ஆமேன் ஹாலெலூயா அம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு நன்றிகள் படைக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலெலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹாலெலூயா, ஹாலெலூயா. புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக ஹாலெலூயா ஆண்டவரை ஆமென் நாம் மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை புகழ்ந்து ஹாலெலூயா அப்பா துதியின் சத்தத்தோடு கூட, ஹாலெலூயா ஆர்ப்பரின் சத்தத்தோடு கூட ஆமென் ஹாலெலூயா புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். ஹாலெலூயா, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. அநேக நீதிமான்கள் ஹாலெலூயா கடந்த நாட்களில் இருந்தவர்கள் இந்த நாட்களில் இல்லை. அநேக பரிசுத்தவான்கள் இல்லை, ஹலோ, அநேக நீதிமான்கள் இல்லை. ஹாலெலூயா, ஆனாலும் ஆண்டவர் நம்மேல் பாராட்டின கிருபை பெரியது, ஆண்டவர் நம்மேல் பாராட்டின ஹாலெலூயா தயை பெரியது. ஹாலெலூயா, நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோம் ஆமேன். ஹாலெலூயா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேல ஒரு பெரிய ஒரு மேன்மையான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் ஆமேன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹாலெலூ, இந்த கடைசி நாட்களில் ஹாலெலூ நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு என்பதனால ஹால ஆண்டவர் மேல் வைத்த ஹாலெலூ நம்பிக்கையினால ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆமேன் ஹாலெலூ யா புதிய வருஷங்களை காணும்படியான கிருபை நமக்கு பாராட்டி இருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஹாலெலூ யா, நன்றி, நன்றியோடு நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹாலெலூயா, ஹாலெலூயா. நம்மை தாங்கி ஏந்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலெலூயா. நம் தாழ்விலே நம்மை நினைத்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஹாலெலூயா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி நன்றிகள் ஆண்டவரே, கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஹாலெலூயா, தேங்க்யூ லார்ட். ஹாலெலூயா. ஆயிரம் இருந்தாலும் ஹாலெலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போதாது என்று சொல்லி பக்தன் சொன்னதை போல ஹாலெலூயா எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். ஹாலெலூயா ஆமேன், ஹாலெலூயா. நம் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவித்தவர் ஆமேன், நம் பாத்தம் நம் ஆத்துமாவை பாதாளத்தின் அழிவுக்கு நம்மை தப்புவித்தவர். ஹாலெலூயா, ஹாலெலூயா. நம்மை ஹாலெலூயா பாதுகாத்த தேவாதி தேவன் ஹாலெலூயா. சத்ரு நம்மை விழுங்கலாம் என்று எத்தனையோ முறை ஹாலெலூயா வகை தேடி வந்தபொழுதெல்லாம் ஹாலெலூயா கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஹாலெலூயா, ஹாலெலூயா. நமக்காக யுத்தம் செய்தார், நமக்காக ஹாலெலூயா ஆண்டவர் பரிந்து பேசினார் ஆமென். ஹாலெலூயா, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹாலெலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஹாலெலூயா ஆமென், ஹாலெலூயா, ஹாலெலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உமை உயர்த்தி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி இந்த நொடி மறுக்கும் ஹாலெலூயா, கடந்த 12 மாதங்களாகும் ஹாலெலூயா ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதம் ஆமேன் ஹாலெலூயா. நம்ம யோசித்து பார்ப்போம். ஹாலெலூயா, நாம் திரும்பி பார்ப்போமா. ஹாலெலூயா, எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள். ஹாலெலூயா, ஹாலெலூ, எத்தனை ஆசீர்வாதங்கள். ஹாலெலூயா ஆமேன், நன்றி. ஹாலெலூயா, நன்றி என்று சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா ஆமேன். ஹாலெலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தாங்கி ஏந்தி வந்தது ஆண்டவருடைய மேலான கிருபை. ஹாலெலூயா, ஆண்டவருடைய மேலான கிருபை ஆமேன். ஹாலெலூயா. நம்முடைய
பரிசுத்தம் அல்ல, நம்முடைய ஜபங்கள் ஒருவேளை இல்லை, நம்முடைய வேத வாசிப்பும் நம்முடைய பரிசுத்த நடக்கையும் அல்ல. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சுத்த கிருபையினாலே நம்மை தாங்கி வந்திருக்கிறார். சுத்த கிருபையினாலே ஆண்டவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக முறை நாம் விழுந்திருக்கிறோம், அநேக முறை நாம் தவறி விழுந்திருக்கிறோம், அநேக முறை நாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் சற்று அகன்று போயிருக்கிறோம், அநேக முறை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அல்ல நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் போயிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் கிருபை, ஆமேன், ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்கி நிறுத்தினதே. ஹல்லேலூயா. நாம் மூழ்கி போகிற சூழ்நிலையில் அவருடைய கரம் நம்மை தூக்கி, ஹல்லேலூயா, கரம் தூக்கி நம்மை எடுத்தாரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக ஹல்லேலூயா ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஒரு விசை கூட தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு விசை கூட தகப்பனே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில், கடைசி மணி துளியில் வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது 2023 வருஷத்தினுடைய புது வருஷத்தில் ஒருவேளை அநேக தீர்மானங்களை நாங்கள் எடுத்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதில் எந்த அளவுக்கு நாங்கள் நின்றிருக்கிறோம் என்பதை ஹல்லேலூயா நீர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் தவறி போன காரியங்கள் நாட்கள் உண்டு, நாங்கள் எடுத்த தீர்மானங்களிலே நாங்கள் பின்னிட்டு விழுந்து போன நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட மீண்டுமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. ஒரு விசை கூட நாம் சொல்வோம், மீண்டுமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மீண்டுமாய் எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்கள் மேல் நீர் பொறுமையா இருக்கிறதற்காக நன்றி, இன்னும் எங்கள் மேல் நீர் கிருபையா இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே புதிய ஒரு பிரதிஷ்டையோடு கூட நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி என்று சொல்லுவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் முறுமுறுத்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. எமக்கு பிரியமில்லாத நாட்களில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரே விக்கிரக ஆராதனைக்காரர்களாக நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா நன்றி. ஹல்லேலூயா. எமக்கு விரோதமான காரியங்களிலே கலகங்களில் நாங்கள் ஈடுபட்ட நாட்கள் உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட உடைய பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த 2023 கடைசி மணி துளிகள் ஆண்டவரே, உன் பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, எங்கள் ஆவியாத்மா சரீரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருந்த எல்லா காரியங்களையும் தகப்பனே, அப்பா இந்த வேலையிலே தகப்பனே நாங்கள் சுட்டெரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் விக்கிரகங்களை நாங்கள் சுட்டெரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் விக்கிரகங்களை நாங்கள் சுட்டெரிக்கிறோம் சொல்லுவோமா? இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நம்மை விட்டு பிரித்த காரியங்கள் எவைகள் எல்லாம் இருந்ததோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாய் காணப்பட்ட நாட்கள் உண்டு. அவைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த வேலையில் அப்பா தகப்பனே நாங்கள் பலிபீடத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அதை சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பிரதிஷ்டையோடு கூட அமர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு பணி, ஒரு நேரமாக இருக்கிறது. அநேகருக்கு கிடைக்காத ஒரு புதிய பெரிய ஒரு சாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி நன்றிகள் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2024 ஹல்லேலூயா எப்படி இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு முன்பாக ஆண்டவர் ஹல்லேலூயா 2024 ஏற்கனவே பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நமக்காக ஆண்டவர் ஹல்லேலூயா முன்னே சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக காரியங்களை ஹல்லேலூயா ஆண்டவர் ஹல்லேலூயா கோணலானவர்களை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக ஹல்லேலூயா கதவுகளை, அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழிகளை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. செங்கடல்களை ஆண்டவர் ஹல்லேலூயா இரண்டாக பிளந்து கொண்டு இருக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்தவரே. ஹல்லேலூயா. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வருஷம் நடந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே
எங்களுக்கு பிரியமில்லாத ஒருவேளை நாங்கள் விரும்பாத காரியங்கள் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் சம்பவித்திருக்கலாம். அவையில் எல்லாவற்றையும் ஆண்டவரே 2024 நீர் நன்மையாய் முடிய பண்ண போகிறீர். ஹாலேலூயா. நன்மையாய் முடிய பண்ண போகிறீர். நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. நன்றி, நன்றி. ஹாலேலூயா. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், என் தேவனோ அந்த தீமைகளை எல்லாம் ஹாலேலூயா நன்மையாய் முடிய பண்ணினார். ஹாலேலூயா. நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹாலேலூயா. நன்மையை காணும்படி செய்வார். ஹாலேலூயா. நன்மையை காணும்படி ஆண்டவர் செய்வார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோமா. ஹாலேலூயா. நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. கோடி நன்றிகள், துதிகள், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹாலேலூயா. ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹாலேலூயா. பலிபீடத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு பிரியமான ஜீவ பலியாய், ஹாலேலூயா. உமக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்வோமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லா மாம்சக்கிரியைகள், ஹாலேலூயா. நம்முடைய சரீரம், ஹாலேலூயா. பரிசுத்த பலியாய் ஆண்டவர் கேட்கிறார். ஹாலேலூயா. எல்லா மாம்சத்தின் கிரியைகள், எல்லா விதமான சுய காரியங்கள், எல்லா விதமான சுயத்தின் மேன்மையான காரியங்கள், மேன்மை பாராட்டின மாம்ச கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் நாம் வைப்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் ஹாலேலூயா எலியா செபித்த பொழுது இறங்கின அக்கினி ஆவியானவர், ஹாலேலூயா, எங்கள் மேலே இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே இந்த இரவு வேளையில் இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உங்கள் பிரியமில்லாத எல்லா காரியங்களும் ஆண்டவரே சுட்டரிக்கப்படும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை உயர்த்துகிறோமை, துதிக்கிறோமை, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹாலேலூயா. பரிசுத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஓயாமல் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற ஹாலேலூயா துயாதி துயவரை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் உண்மை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்த சிந்தையோடு, ஹாலேலூயா. பரிசுத்த ஆண்டவரை ஆராதனைக்கு, ஆண்டவரே ஆராதனையோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தகப்பனே புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. ஹாலேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் ஹாலேலூயா மத்தியிலே அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை காண செய்வார். ஹாலேலூயா. எங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஒப்பு கொடுப்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இவைகளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லுவோமா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லுவோமா. ஒரு விசை கூட. ஹாலேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. கோடி நன்றிகள், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்குறோம். ஹாலேலூயா. அப்பா, வர தடைப்பட்டவர்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சீக்கிரமாக கொண்டு வரும்படி செபிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி, நன்றி. ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு பிரதிஷ்டையோடு கூட, ஒரு வாஞ்சையோடு, அவளோடு கூட வந்திருக்கிற ஆண்டவரே தகப்பனே. எங்கள் ஆண்டவரில் ரோகி ஃபேமிலியை நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியோர், முதியோர், சிறியோர், எல்லா குழந்தைகள் எல்லாரையும் ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரை செட்டைகளின் மறைவுக்குள்ளாக ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசியில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒவ்வொருவர் மேலும் உடைய திருக்கரம் ஆண்டவரே, உடைய காயப்பட்ட திருக்கரம் இந்த வேலையிலே அமர்வதாக தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனைகள், பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, இன்று இரவிலே தகப்பனே நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஆண்டவரே தீர்மானங்கள், எல்லா அர்ப்பணிப்புகள் ஆண்டவரே எல்லாமுடைய பாதத்திலே ஆண்டவரே நம்முடைய பலிபீட தண்டையிலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே தகப்பனே. உம்மை சார்ந்தே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலன் எங்கள் மேலே ஆண்டவரே பூரணப்படுவதாக, உம்முடைய பலன் எங்கள் மேல் பூரணப்படுவதாக தகப்பனே. ஹாலேலூயா. அப்பா நன்றி, ஆராதனை வேலைக்காக நன்றி. அப்பா தகப்பனே மகிமையாக நீங்கள் எழுப்பியிருக்கிற ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக நன்றி. ஆண்டவர் எங்களுக்காக நீ வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையில் திரு சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீரே மகிமைப்படுவீராக, நீரே மகிமைப்படுவீராக. துதிகணம் மகிமை எல்லாம் முக்கிய நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ பிரேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம் எல்லாரும் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். முழு இருதயத்தோடு கூட, முழு மனதோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் உற்சாகமாய்
நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த 12 மாதங்கள், 2023 வருடம்
பன்னிரண்டு மாதங்களை கடந்து போகும்படியாய் செய்து கண்ணின்மணியை போல் நம்மை பாதுகாத்து. எத்தனை இன்னல்கள் இடரல்கள் இருந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும், கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினார். இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பாடலை பாடி அவர் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தேடி பாடுவோம். Thank you.
ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகம் வைத்து தேவன் நாமத்தை படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி மணித்துளிகளில், இந்த வருடத்துடைய கடைசி மணித்துளிகளில், ஹல்லேலூயா, நன்றி உள்ள இருதயத்தோடு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்மை வாழ வைத்தாரே. ஹல்லேலூயா, நம் கால்கள் சரிக்கின போது ஹல்லேலூயா நம்மை தாங்கி பிடித்தாரே. நடக்க முடியாத நேரங்களிலே, சோர்ந்து போன நேரங்களிலே நம்மை தோளில் சுமந்து கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா, அந்த அன்பை நினைத்து ஹல்லேலூயா இந்த கா இந்த மாலை வேளையில் ஹல்லேலூயா நாமத்தை உயர்த்துவோமா, நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர் இந்த நாள் வரை நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் ஹல்லேலூயா இந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு வந்து சேர்த்த தேவனை ஹல்லேலூயா, அந்த நல்லவரை, அந்த வல்லவரை, ஹல்லேலூயா அந்த பெரியவரை, ஹல்லேலூயா நம்முடைய இயேசுவை, ஹல்லேலூயா இந்த வேளையிலே நாம் உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினவர், அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்கினவர், வறண்டு போன நிலங்களில் நீரூற்றுகளை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் எடுக்கிற அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசியில் எப்பொழுது வந்து புது வருடம் பிறக்குமோ, இந்த புது வருடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறோம். வருடம் வருடம் இதை தான் நாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைக்கிறோமோ, எப்பொழுது ஒரு காரியத்தை நாம் விரும்புகிறோமோ, கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்பதாகட்டும், வேதத்தை வாசிப்பதாகட்டும், ரட்சிப்புக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதாகட்டும், எந்த நிமிடத்தில் நாம் நினைக்கிறோமோ அந்த நிமிடத்திலேயே நாம் செய்ய ஹல்லேலூயா கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புது வருடம் பிறக்கணும்னு எதிர்பார்க்காம இன்றே ரட்சன் என்னால், ஹல்லேலூயா, இன்றே ரட்சன் என்னால், கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. நீ அநேகர் வந்திருக்கலாம், அநேகருக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். இந்த வருஷத்தில் அநேகருக்கு அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தர் காணும்படியாக செய்திருக்கலாம். ஒரு சிலர் வந்திருக்கலாம், இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கலன்னு, எந்தவித நன்மையும் கிடைக்கலன்னு. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்கணும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். ஆதிகாகமத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை நோக்கி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம் உபத்திரப்பட சந்ததி உபத்திரப்படும் என்று ஆபிரகாமத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அநேக நேரத்தில் இன்னும் நமக்கு விடுதலை வரலன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பிரச்சனைகள் ஒன்றும் தீரலை, தொடர்ந்து இதே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் நினைக்கலாம். ஆனால் ஆபிரகாமத்தில் சொன்னபோது 400 வருஷங்கள் அவர் சொன்ன காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா விசித்திரமாக இருக்கும். 16:15 என்ன எழுதியிருக்குன்னா, ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இந்த 400 வருஷம் உபத்திரமம், 400 வருஷம் அடிமைத்தனம், அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. நம்முடைய ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதுக்கு ஒருவேளை காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை முன்குறித்திருக்கிறார், ஏற்ற காலத்தில் அதை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசியில் அவர் நன்றி சொல்லும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். எனக்கு விடுதலை இன்னும் இல்லைன்னு கலங்கி போகாதபடி தேவன் குறித்ததை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் நாம் சொல்வதுண்டு, வாட்ஸ்அப்பில் சொல்வோம், மெசேஜில் சொல்வோம், நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரம் சொல்லுவோம், நம்ம கர்த்தர் வந்து ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று. ஒருவேளை வந்து இந்த உலகத்தை விட்டு போனவங்க வந்து அவர்களை விட நாம் நல்லவர்களாக இருக்கோமோ, நாம் நீதிமான்களோ இருக்கோமோ, எதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஒரே ஒரு காரணம்தான், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவருடைய நம்ம கண்கள் காணாமல் இருக்கலாம், நம்ம கேட்காமல் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேலையிலுமாய் கூட கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தார். கொஞ்ச நேரம் உற்சாகமாய் அவர் ஆராதிக்கலாமா, நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம நினைத்து பார்த்துருக்குறோம். என்னோடய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அநேக முறை இந்த இட்லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த இட்லிஸ்ட்டில் வந்து என்னுடைய பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அநேக முறை இந்த 2 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு போட்டாலே என் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். லாங் லீவ், உடனடியாக வந்து லீவ் லெட்டர் கேட்பாங்க, லீவ் லெட்டர் சைன் பண்ணி கொடுத்துருவேன், அந்த லீவ் லெட்டர் பாஸ் ஆகி போடும். ஆனால் அந்த லீவ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முதல் நாள் ஜிஎம் இல்லை வேறு யாராவது HR-லேருந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் லீவ் கேன்சல், நாளிலேருந்து டியூட்டிக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, அநேக முறை அநேக முறை. எனக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் பிரச்சனை அநேகமாக இருக்கலாம், அவர்களுக்கு வந்து நான் டார்கெட்டாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் என்னுடைய தீங்கு நாளில் என்னை அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை அவர் தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமேன். ஆமேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று ஹல்லேலூயா நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்திருக்க இன்னார் நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். விசுவாசிக்கிறவன் 11 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நாளிலே எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலன்னு அநேகர் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் நினச்சிக்கிங்க, உங்களுக்கு எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருக்கும், எவ்வளவு நாள் உங்களுக்கு பொறுத்து விடுதலை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக உங்களால் வந்து தொடர்ந்து ஓட முடியாது. அநேக வசனங்களை கேட்குறோம், அநேக வசனங்களை நாம் வந்து பார்க்குறோம். வாட்ஸ்அப்பில் அநேக வசனங்கள் வருகிறது, நிறைய பேர் ஆமேன் 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 நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அந்த வசனங்கள் வந்து ஒரு வேளை அவங்களுக்கு விடுதலை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த வசனங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அந்த இலக்கை அடைய நாம் தொடர்ந்து ஓடுவதற்கு அந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போன நேரங்களில் நம்ம பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த வேலையிலமாய் கூட நம்முடைய தனிமையான நேரத்தில் நம்மை வழிநடத்தினவர், துன்ப நேரங்கள் நம்முடைய தோளில் சுமந்தவரை நம் உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு இந்த பாடலை பாடிய நாமத்தை மேம்படுத்துவோம். கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோம். தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, பாதையில் தகப்பனி உன் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல்,
எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், தோந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, எனக்கு தந்தீரே, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, என்னையே தருகிறேன் ஆண்டவரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, சுமந்து சென்றேன், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உள்ளத்துக்குள் என்னை மறைந்தீரே, தருவேனாத்துக்குள் என்ன தருவேனா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஹாலேலூயா, கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த வருடத்துடைய கடைசி நாட்கள் ஹாலேலூயா, இந்த கடைசி நாளில் இன்னும் சில மணி நேரங்களில் ஹாலேலூயா ஒரு புது வருடத்தை காண போனிக்கிறோம். ஆமென் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு ஹாலேலூயா கொஞ்ச நேரம் வரை ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா, நாமத்தை உயர்த்தலாமா? எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவர் ஹாலேலூயா. அவரே துதிக்கு பாத்திரர், கணத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர். ஹாலேலூயா, நாமத்தை உயர்த்துவோம், நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹாலேலூயா நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஹாலேலூயா. எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை கைவிடாதவரே, காலையும் மாலையும் புதிய புதிய கிருபைகளால் எங்களை தாங்கினீரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹாலேலூயா. நன்றி ராஜா,
நன்றி ஆண்டவரே, நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை புசிப்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையை புசியாதவர்கள் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, இங்கு ஒருவரும் இல்லை. நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஹல்லேலூயா எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரே, நன்மைகளால் முடிசூட்டிருக்கிறாரே. ஆமென். நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தவர், இம்மட்டும் வழி நடத்தினவர், இம்மட்டும் போஷித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் ஹல்லேலூயா, இருதயத்தில் நீங்கள் அவரோடு பேசிக்கொண்டிருங்க, அவரோடு பேசிக்கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அவர் சமீபமாக இருக்கையில் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம் அருகிலே, நம் அருகிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடுவோமா, இயேசுவேன்னு கூப்பிடுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை இந்த 12 மாதங்களும் ஹல்லேலூயா உன்னை கண்ணின்மணியை போல பாதுகாத்தனே. ஹல்லேலூயா, பாது கண்ணின்மணியை போல உன்னை பாதுகாத்தனே. உன்னை வழிநடத்தி கொண்டு வந்தேனே, உன்னை தோளில் சுமந்து கொண்டு வந்தேனே. ஹல்லேலூயா மகனே, மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அருகில் நான் இருக்கிறேன், உன் அருகில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் இந்த வருடத்தின் கடைசி இந்த புது வருடத்தில் வந்து அநேக காரியங்கள் நாம் செய்வோம் உண்டு. நிறைய காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஒரு காரியத்தை நான் உங்களுள்ள நான் விதைக்க விரும்புகிறேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும், நம்முடைய சபையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய வேலை செய்கிற இடமாக இருந்தாலும், வெளியிடங்களாக இருந்தாலும், ஒரு காரியத்தை நாம் எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவரை சுமந்து கொண்டு போகிறோம். பரிசுத்த ஆவியாக இருந்தாலும், அசுத்த ஆவியாக இருந்தாலும், அது கிரியை செய்ய வேண்டுமென்றால் ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. அநேகர் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க வெளியில். நீ கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்களோ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஆவியாகிய தேவனை நம் இந்த புது வருடத்தில், இன்றைய நாளில் நாம் உறுதி செய்வோம். நாம் அவரை வெளிப்படுத்துவோம். நம் மூலமாக அவர் வெளிப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த பொல்லாத உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை, கர்த்தரோடு கூட நடக்கிற வாழ்க்கை. நானும் அநேக தரம் சொல்லியிருக்கேன், நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக
நாள்தோறும் அவரோடு கூட வாழ்க்கை வாழணும். அதுதான் நம்மை கொண்டு வந்து கடைசி நாட்களில் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு அதுவரைக்கும் நடத்த முடியும். ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான், நடந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தார், அவருடைய கிருபையினால் அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தார், அவர் நடக்க போகிற காரியங்களிலெல்லாம் அந்த நண்பனுக்கு வெளிப்படுத்தினார். ஏனோக்கை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல நாமும் கர்த்தரோடு நடக்கணும். நாமும் கர்த்தரோடு நடக்கணும். எவ்வளவோ நம்ம காரியங்களை இந்த புது இடத்துல செய்ய போகிறோம்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம். கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் வணைந்து கொள்ளட்டும் நம்மை, அவர் நம்மை வணந்து கொள்ளட்டும். வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், எரேமியா 18:4 குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இவர் கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய கையில் களிமண்ணை போல இருக்கிறேன். நம்ம சித்தம் இல்லை, அவருடைய சித்தம் போல நம்ம வணிந்து கொள்ளட்டும். உடைக்கப்படும் போது கடினமாக தான் இருக்கும், ஆனால் அந்த உடைக்கப்படுதல் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் தேவை. நம்முடைய சுயத்திலிருந்து நாம் உடைக்கப்படணும், நம்முடைய மேட்டிமையான எண்ணங்களிலிருந்து நாம் உடைக்கப்படணும். உயர்த்தப்பட்ட கண்கள், நெறிந்த நம்முடைய நெற்றி, நம்முடைய நடை எல்லாம் உடைக்கப்படணும். கர்த்தருடைய சித்தம் போல நம்மை வணைந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் அவருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இயேசு சொன்னது ஒரு வார்த்தை, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் சொன்னது. நாம் வந்து இந்த உலகத்தார் அல்ல, நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை. இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்முடைய செல்வங்கள், நம்முடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த பூமியில் வந்து நாம் நிலைத்து இருப்பதற்காக, ஒரு வருகை வரைக்கும் நான் வந்து நாம் வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரவு வேளையில், இந்த வருடத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஒரு மண்பாண்டமாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாமே உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதிலிருந்து நாம் வெளியே வரும்படியாய், அந்த மண்பாண்டம் உடைக்கப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் அணைந்து கொள்ளும்படியாய், இந்த இரவு வேளையில், இந்த கடைசி மணித்துளிகளில் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? உண்மையாய் சொல்லுவோம், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே.
சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருவிரேன் உம் கையிலே என்னை தருவிரேன் தருவிரேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருவிரேன் தருவிரேன் உம் கரத்தில் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை அழித்தது போதும் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே? கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காக நீங்க சிந்திருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இதுவரை நாங்கள் கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவரே, அடுத்த வருடமும் இதே ஒரு பிரதிக்கனை செய்வோம் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, இன்றே இரட்சண்ய நாள், இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும்பா, ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. உங்க சித்தப்படி நீங்கள் எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சேவைக்காக ஆண்டவரே, உமக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, யாருக்காவது பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆத்ம பாரத்தோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய்
வருடத்துடைய கடைசி மணி துளிரங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை புது மனிதனாய் மாற்றுங்கப்பா, ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவரே. அநேகர் நினைத்துக் கொள்றாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய சுகபோக வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று, நம்முடைய சந்தோஷம் போயிடும். அநேகர் நினைக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அநேகிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறது அப்படி தான், இன்றைக்கி உங்களை அழைச்சிருக்கார், நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களையும் ஒரு நாள் அவர் அழைப்பார், நாங்கள் அன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறது அநேகருக்கு நான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி அல்ல, இன்றைய ரட்சணை நாள், இன்றைக்கே வந்து அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். இனி ஒரு நாள் வேண்டாம், அவள் வருகை என்னைக்கு என்று நமக்கு தெரியாது. இந்த புது வருடத்தில் ஒரு புது மனிதனாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புது சிருஷ்டியாக நாம் மாற வாழ இந்த வேலையில் மாயக்கூட அவர் கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நாம் வாழணும். வேதத்தை வாசிக்கணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், அவர் கூட கரம் பிடித்து நடக்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு ஒத்து வராத வாழ்க்கை தான். ஆனால் நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, அது நிறைவேற வேண்டுமென்றால் அவரோடு கூட நடக்கணும். ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த இரவு வேலையிலுமாய் ஆண்டவரே உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. உமது சித்தம் போல எங்களை வணைந்து கொள்ளுங்க, புது படைப்பாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு பின்னால் ஓடாதபடி ஆண்டவரே உம்மோடு கூட நடக்கிற வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஒரு புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நீ அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனை வெளி முழுவதும் ஆண்டவரே, நீ எங்களோடு கூட அப்பா, நீங்கள் உலாவின கிருபைகளுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. இதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆராதனையாக நாங்கள் ஆண்டவரே ஒரு கொண்டாட்டத்தோடு நாங்கள் இதை பார்க்காதபடி நீ எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. துதிகன மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய 2023 வருஷத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபை, இந்த வருஷத்தினுடைய கடைசி நேரத்தில் ஆண்டோட பாதத்தில் நாம் காத்திருந்து ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து வாக்குமாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். அவரிடத்துல வேதம் சொல்லுகிறது, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய வாக்குத்தத்தை கொடுப்பதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ ஆயத்தப்பட வேண்டியது நாம் தான் ஆயத்தப்படணும். ஆமேன். ஸோ அதற்காக தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஸோ இந்த வருஷத்தினுடைய 2023 நாம் திரும்பி பார்க்குற பொழுது நம்ம வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம யோசிக்கலாம். நம்ம மைண்ட் வந்து இரண்டு காரியங்கள் மூலமாக, இரண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், நோக்கி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி வர்ஷிப் டைமில் வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒன்று, நாம் எதிர்பார்த்து கிடைக்காத காரியங்கள். அடுத்து, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள். இப்போ நம்ம மைண்டு வந்து திரும்பி பார்க்கும்பொழுது எதில் அதிகமாய் நம்ம மைண்டு போகிறதோ அந்த மைண்டோடு தான் நாம் இங்கே உட்காந்துருக்குறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஆமென் சொல்லுமா. நிறைய விஷயங்கள் நாம் எதிர்பார்த்தோம், நிறைய விஷயங்களை வந்து நாம் வாஞ்சித்தோம், ஜெபித்தோம், கேட்டோம், நிறைய விஷயங்கள் நமக்கு வாய்க்கல, ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கார். அதோடு கூட நாம் கேட்காத நிறைய நன்மைகளை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார், நாம் யோசித்து பார்க்காத நிறைய நன்மைகளை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். இப்போது இதில் மைண்டு நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு நம்ம பார்க்குறோமோ அந்த சிந்தையோடு தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போது அதனால் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் நம்முடைய மைண்டு இருக்கும். எய்தர் வி கேன் பி கிரேட்ஃபுல் ஆர் வி கேன் பி ரிக்ரெட்ஃபுல். நம் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம இங்கே அமர்ந்திருக்கலாம், இல்லாவிட்டால் மனதில் ஒரு துக்கத்தோடு கூட நாம் இங்கே அமர்ந்திருக்கலாம். 2024 வருஷம் அடுத்த வரப்போகிற வருஷம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 2024 வந்து எப்படி இருக்கும், அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றது வந்து யார் கையில் இருக்கிறது? ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷன் இப்படியா சொன்னார், ஐ டு நாட் நோ வாட் த ஃபியூச்சர் ஹோல்ஸ் ஃபார் மீ, பட் ஐ நோ ஹூ ஹோல்ஸ் மை ஃபியூச்சர். ஆமீன். என் எதிர்காலம் எனக்கு என்ன வச்சுருக்குது எனக்கு தெரியாது, ஆனால் என் எதிர்காலத்தை யார் வச்சுருக்கான்னு எனக்கு தெரியும். ஆமீன். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசத்தோடு தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கடந்த நாட்டில் எது நடந்தது, எது நடக்காமல் போனது, எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஃப்யூச்சர் வந்து, நம்முடைய நாட்கள் வந்து ஆண்டவர் கரத்தில் இருக்குது. தாவீது சொல்லுவாங்க, என் காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அது எதிர்காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும், வரப்போகிற வருங்காலமாக இருந்தாலும், எல்லா காலங்களும் ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது. ஆமீன். ஸோ ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சரி, இப்போது நம்ம சில வசனங்களை நான் வாசித்து நாம் வேகமாக நாம் முடிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23 2 சாமுவேல் 23 முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போம். தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார், அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப்படுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? பேலியால் இப்போ தாவீது வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் எப்படி சொல்கிறது, தாவீதனுடைய கடைசி வார்த்தைகள். ஸோ தாவீது தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி நாட்களில் அவர் தன்னுடைய நாட்களை திரும்பி பார்த்து கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் தான் வந்து இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த 6 வசனங்கள், இந்த வசனங்களில் அவர் தன்னுடைய எதிர்காலத்தை வந்து எப்படி நோக்கி பார்த்தார். நம்ம ஏற்கனவே சொன்னதை போல் தாவீது அனுபவித்துக்காத கஷ்டங்கள் இல்லை, அவருக்கு கடந்து போகாத துக்கமான பாதைகள் எல்லாம் இல்லை. அதே நேரத்தில் தாவீது போல ஆசீர்வாதங்களை அனுபவித்த மனுஷனும் இல்லை. இப்போ ரெண்டுமே அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இப்போ இதை அவர் வந்து சொல்லும் பொழுது வாழ்க்கை, அவருடைய கடைசி வார்த்தைகள் எப்பவுமே த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் த லாஸ்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கடைசி வார்த்தைகள் வந்து தன்னுடைய லைஃப் முழுவதும் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ஒரு 5 விஷயங்களை மாத்திரம் அவர் சொல்கிறாரு. அவர் தன்னுடைய கடந்த காலத்தை வந்து எந்த ஒரு பார்வையோடு அவர் பார்த்தார், எப்படி அவர் காரியங்களை அவர் சொல்கிறார் அப்படின்றது மாத்திரம்தான் நாம் பார்த்து தன்னுடைய ஃப்யூச்சரை அவர் எப்படி பார்க்குறார் என்றது தான் அந்த ஒரு 6 வசனங்களில் வந்து நாம் வசனத்தில் நான் வாசித்தோம். இப்போது ஏற்கனவே சொன்னதை போல் நம்முடைய கடந்து போன நாட்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம் அமைய போகிறது. ஆமீன். நம்ம கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதையை வந்து எந்த ஒரு சிந்தையோடு, எந்த ஒரு பார்வையோடு நாம் பார்க்க போகிறோமோ அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய ஃப்யூச்சர் அமைய போகிறது. இதைத்தான் வந்து தாவீதனுடைய இந்த வசனங்களிலே நாம் வாசிப்போம்.
அவர் சொல்லுகிறார், நம்முடைய எதிர்காலம் வந்து யார் கரத்தில் இருக்கிறது? ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. அதன் அடுத்து யார் கையில் இருக்குன்னா, நம்ம கையில் இருக்கிறது. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. யாருடைய நாவில்? நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதுதான் நம் நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் பலனை புசிப்பார்கள். நம் கடந்த நாட்களை நாம் நோக்கி பார்த்த பொழுது, பார்த்துவிட்டு நம் சிந்தையில் எதை நினைக்கிறோம், நம் நாவில் எதை பேசுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஃப்யூச்சர் அமையப்போகிறது. இதைத்தான் வந்து தாவீது இந்த வசனங்களை நாம் வாசித்த இந்த வசனங்களிலே வந்து அவர் சுருக்கமாய் அவர் சொல்கிறார். தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து அவர் திரும்பி பார்த்து அவர் சொன்ன ஒரு 5 விஷயங்களை நாம் வாசித்து பார்த்துட்டு, அதன் அடிப்படையில் என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறார். முதலாவது அவர் சொன்னது, நான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டேன். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் அவர் சொல்கிறாரு, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. முதல்ல வந்து அவருடைய கடைசி வார்த்தை திரும்பி பார்த்த உடனே அவர் சொன்னது வந்து, நான் எப்படி உயர்த்தப்பட்டேன்னு அவர் சொல்கிறார். நான் எப்படி கீழே கிடந்தேன், எப்படி பாதாளத்தில் கிடந்தேன், எப்படி கீழே விழுந்து கிடந்தேன், எப்படி துக்கப்பட்டேன், எப்படி பிசாசுனால் நான் வந்து இதை சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டேன். இரண்டாவதாக, நான் என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். மூன்றாவது சொல்கிறாரு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன். தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான், எல்லா சூழலின் மத்தியிலும் இஸ்ரவேலின் சங்கீதங்களை நான் இன்பமாய் பாடினேன். ஆமேன். த ஸ்வீட் சாமிஸ்ட் ஆஃப் இஸ்ரேல். தாவீதை போல இன்பமாய் கர்த்தரை பாடி ஆராதித்த மனுஷன் இல்லை. தன்னுடைய லைஃப் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் இதை தான் சொல்கிறார். நான்காவது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். கர்த்தருடைய ஆவியான என்னோடு இடைப்பட்டார். ஐந்தாவது சொல்கிறார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் 31 வந்து நம்ம வந்துட்டு ஒரு விசேஷித்த உபவாசத்தோடு, ஒரு விசேஷித்த ஒரு அர்ப்பணிப்போடு நான் வந்திருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுத்து, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வருஷம் நடக்கிற விஷயம் தான் நடக்குது. அப்போது இந்த 31 வந்து நான் விசேஷமாக நான் வந்து பயங்கரமாக ஆராதித்து நான் வந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு நான் அப்படி போயிடுவேன் அப்படின்னு இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாக நாம் எப்படி வாழ்ந்தோம், இந்த வருஷம் ஃபுல்லாக நாம் எப்படி கர்த்தரை நாம் ஆராதித்தோம், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் வந்து வர்ஷிப்பில் சொன்னதை போல் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஆபிரகாம் தேவனோடு நடந்தான். நம்முடைய லைஃப் வந்து ஒரு ஜேர்னி. அப்போ இந்த 2024 எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, இந்த 2023 முழுசும் நம்ம எப்படி நடந்தோம் என்பதை பொறுத்தான் இருக்க போகிறது. என்ன கட்சியில் எப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா, இல்லை நம்ம லைஃப்பை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியாக நம்மோடு பேசினாரா, நம்ம இன்பமாய் கர்த்தரை நாம் ஆராதித்தோமா, கர்த்தரை மேன்மையாக என்னை உயர்த்தினார், என்னை அபிஷேகம் பண்ணார், அவருடைய வார்த்தைகள் என் நாவில் இருந்தது என்று சொல்லி எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியுமோ, இதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஃப்யூச்சர் அமைந்திருக்கிறது. இதுதான் வந்து தாவீது சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்போது தாவீது வந்து சொல்லும்பொழுது முதல்ல அவர் சொல்கிறாரு, நான் மேன்மையாய் நான் உயர்த்தப்பட்டேன். ஒரு வார்த்தை கூட வந்து நான் கஷ்டப்பட்டேன், நான் விழுந்தேன், நான் குடியில் கிடந்தேன், மரணத்துக்கு இனத்துக்கும் ரொம்ப, அதெல்லாம் சங்கீதத்தில் நிறைய பாடியிருக்கார். ஆனால் கடைசியாக அவர் சொல்லும்பொழுது நான் உயர்த்தப்பட்டேன்றது மாத்திரம்தான் அவர் சொல்கிறார். சாதாரணமான உயர்வு இல்லை. தாவீது உயர்த்தப்பட்டது சாதாரணமான உயர்வு இல்லை. இப்படிப்பட்ட உயர்வு, மேன்மையாக உயர்த்தப்பட்டேன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நிலைமையில் இருந்து அரியணையிலே என்னை கொண்டு வந்து வைத்த அந்த மேன்மையான உயர்வு. கடைசி வார்த்தை, நான் எப்படி இருந்தேன், என்னை ஒருவரும் வந்து நினைவில் வைக்காதபடி, ஒருவரும் கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தபோது என்னை ஆண்டவர் கண்டுபிடித்து என்னை அரியணையில் மேன்மையாக என்னை வைத்தார். நான் சொல்லுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து
நாம் இந்த இது வந்து ஒரு மெசேஜ் மாதிரி நாம் கேட்டு போகாமல் நம்மோடு கூட நம்ம இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை உணர்ந்து நாம் இதை ஒரு ஆராதனையோடு கூட தான் நம் கடந்து போக போகிறோம். என்னை கர்த்தர் வந்து மேன்மையாக என்னை உயர்த்தினார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கைங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. 2023 வரைக்கும் நூறு முழுவதும் கர்த்தரனை மேன்மையாக வச்சிருக்கார். ஆமேன். கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நிறைய மேன்மைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை வந்து ஆண்டவர் மேலே கொண்டு வந்தார். சவுலையும் ஆண்டவர் உயர்த்தினார் இல்லையா. சவுலையும் ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டு பேருமே ராஜாவாக்கினார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், சவுல் கழுதை மேய்த்து கொண்டிருந்தான், அப்படி தானே? அப்போ ரெண்டு பேருமே ராஜாவாக உயர்த்தின பொழுது ஒருவன் நன்றி கெட்டவனாக போனான், இன்னொருத்தன் கடைசி உயிர் மூச்சு இருக்கும்பொழுது அவன் சொல்கிறான் என்னை மேன்மையாக ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவோடு கூட நம்முடைய கடந்த காலத்தை நாம் பார்க்குறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்காலம் அமைகிறது, அமையப்போகிறது. கர்த்தருடைய வசனம் என் நாவிலே இருந்தது என்று சொல்கிறான். அல்லேலூயா. அப்போது மேன்மையாய் கர்த்தர் என்னை உயர்த்தினார். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமேன். வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாய் 55:3-5 வசனங்களை வாசி. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு என்னென்ன கிருபைகள் எல்லாம் அளிக்கப்பட்டதோ அவைகளை தேவன் நமக்கு நிச்சயமான ஒரு நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது, தாவீதுக்கு என்னென்னலாம் ஆண்டவர் கொடுத்தார் அவைகள், அந்த கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது அவர் சொல்றாரு, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது அவர் வந்து பெரிய ராஜாவாக எவ்வளோ இருந்தார். அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உலகத்தை. அவர் பெரிய ராஜ்யத்தின் பிரஸ்தாபம், நிறைய விஷயங்கள், ராஜா எத்தனை யுத்தங்களை செய்தார், எவ்வளோ பிரஸ்தாபங்கள் எல்லாம் செய்தார். அதெல்லாம் அவர் சொல்லலை, ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் அவர் சொல்கிறார். என் தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமேன். ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு தீர்க்கு தரிசனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. ஒரு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. கடைசியாக அவர் சொல்கிறாரு, இந்த அபிஷேகம் கர்த்தர் என் மேல் வைத்த அபிஷேகத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், நான் மேன்மைப்படுகிறேன். ஆமேன். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருந்ததுனால அவன் சுரமண்டலம் எடுத்து வாசித்த பொழுது அசுத்த ஆவிகள் அவனை விட்டு யார் மேலே இருந்ததோ அவன் விட்டு ஓடினது என்று சொல்லி பார்க்குறான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வந்து தாவீதின் மேலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ தாவீதின் மேலே இருந்த அந்த அபிஷேகத்தை குறித்து அவர் கடைசியாக சொல்கிறார். கடைசியாக அவர் மேன்மை பாராட்டுகிறார், என் தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ராஜாக்களின் அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆசாரி அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது. அல்லேலூயா. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நமக்கு திரும்பி பார்க்குற பொழுது ஆண்டவர் நம்ம வந்து இந்த ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை வந்து நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 1 பேதுரு 2:9 வாசிப்போம். வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமீன். ஒரு ராஜரீக ஆசாரியருடைய அபிஷேகம் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் நம்ம இந்த 2024 ஆண்டவர் நம்மை ஒரு ராஜாவை போல சத்ருவை மிதித்து சத்ருவின் மேலே ஆளுகை செய்கிற ஒரு ஒரு அதிகாரமுள்ள ஒரு ராஜாவை போல நம்ம வைக்க போகிற இந்த அபிஷேகம் தான். அல்லேலூயா. நுகங்களை முறித்து போடுகிற அபிஷேகம் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? இந்த வருஷத்தில் ஆண்டவர் இதை இந்த நன்மை செய்தார், அந்த நன்மை செய்தால் நம்ம நன்றி சொல்கிறோம். கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஒரு ராஜாக்களின் அபிஷேகம் மேலே இருக்கிற ஒரு ஆசாரி அபிஷேகம் மேலே இருக்கிறது. சகலத்தையும்
வெளிப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் என்மேல் இருக்கிறதாகினால நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் 2024 நான் வாழ்வேன் என்கிற ஒரு அபிஷேகம் நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் சங்கீதங்களை நான் இன்பமாய் நான் பாடினேன். அபிஷேகம் நம்ம மேலே வைக்கிறதுக்கான காரணம் ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிப்பதற்காக. தன் வாழ்நாளில் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது தாவீது எதை நினைவு கூறுகிறார்னா, தன் சந்தோஷமாய் வனாந்திரத்தில் குகையில் மலைகளில் காடுகளில் தன்னுடைய தன்னுடைய சொந்த மகன் வந்து துரத்துறான், காடுகளில் போய் சஞ்சரிக்கிறார், வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறார், குகைக்குள்ளாக ஒளிந்து கிடக்கிறார். இப்படிப்பட்ட நாட்களில் அவர் குகையில் இருந்ததை பற்றி சொல்லலை, இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நான் என் தேவனை இன்பமாய் நான் ஆராதித்தேன். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை போல் இன்றைய நாளில் இப்போ கொஞ்ச நேரம் வந்து அமர்ந்து இப்போ நாம் என்ன பண்ணுறோன்றதை பொறுத்தில்லை, இந்த வந்த வருஷம் முழுவதும் நான் எப்படி கர்த்தரை ஆராதித்தோம் என்பதை பொறுத்து தான் நாம் ஆண்டு விட்டு கேட்க முடியும் தைரியமாக. அப்படி தானே? அப்போது இந்த வருஷம் முழுவதும் வந்து கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தரை இன்பமாய் நான் ஆராதித்தேன். என்னுடைய கஷ்டத்தின் மத்தியில், என்னுடைய ஒனாந்திர பாதையின் மத்தியில், என்னுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கள் போன்ற சூழ்நிலைகள் மத்தியில் நான் கர்த்தரை இன்பமாய் நான் ஆராதித்தேன். யாரெல்லாம் ஆராதிச்சிங்க முதல்ல? ஆமென். இன்பமாய் ஆராதிக்கிறது அடுத்தது இல்லையா? ஆராதிக்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த எப்படி வந்து நமக்கு வந்து 2024 எப்படி நம்ம கிளைம் பண்ண முடியும் இல்லையா? நமக்கு எந்த என்ன ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கிறது? தாவீது சொல்கிறார், நாம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வருஷம் முழுவதும் நம்ம எப்படி நடந்தோம் என்பதை பொறுத்து தான் வரப்போகிற ஃப்யூச்சர் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ தாவீதினுடைய மிக ஸ்பெஷலான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரம், அவன் எப்போ எக்காலத்திலும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரித்தான். ஆகவே தான் கர்த்தர் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஒரே ஒரு பாட்டம் லைன் தான் இந்த 2024 ஆசீர்வாதம், ஒரே ஒரு வார்த்தையில் தான் இருக்கிறது, நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழ்ந்தால் போதும் 2024 வந்து நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக தான் இருக்கும், நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் நான் கர்த்தரை இன்பமாய் நான் ஆராதித்தேன், நான் வாஞ்சியாய் நான் ஓடி வந்தேன். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும், இவ்வளோ வந்து எது ஒரு அன்சர்டனான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் நான் கர்த்தரை இருதயத்தில் இன்பமாய் நான் ஆராதித்தேன் என்கிற ஒரு விஷயத்தை தான் தாவீது தன் வாழ்நாளை திரும்பி பார்க்குற பொழுது அவர் சொன்ன காரியம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து நான்காவது அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் இன்மேலே அவர் என்னோடு பேசினார், ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போதும் ஆவியானவர் என்னோடு பேசினார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியுமா? இந்த 2023 வருஷம் முழுவதும் ஒவ்வொரு தாவீதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, தாவீது எப்போதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனாக இருந்தான். ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனாக இருந்தான். அப்போது இந்த 23 இந்த டிசம்பர் முடிய போகிறது, நான் எத்தனை முறை நான் கர்த்தரிடத்தில் காத்திருந்தோம், எத்தனை முறை பரிசுத்தாவே நம்மோடு இடைப்பட்டார், எத்தனை முறை அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு நாம் நடந்திருக்கிறோம், இதை நாம் சீர்தூக்கி நாம் பார்க்கணும். இதுதான் நம்முடைய தீர்மானம். நம்முடைய தீர்மானங்கள்லாம் வந்து பெருசாலாம் எதுவும் சொல்லி நம்ம ஃபெயிலியர் ஆக வேண்டாம். இந்த 5 விஷயங்களை வந்து தாவீது சொன்னதை நான் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே இதன் பிரகாரமே என்னுடைய வாழ்க்கை போகட்டும், ஆண்டவரே இதை நான் ஒப்புக் கொடுக்குறேன். அன்றாடம் நாம் ஆண்டவரோடு எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் வந்து கர்த்தருடைய இருதயத்துக்கு நாம் ஏற்றவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை அது நிர்ணயிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது தாவீதுக்கு ஆண்டவர் வந்து பரிசுத்தாவேன் எப்போது பேசுவார் அப்படின்னா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது, அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும்பொழுது, அவருக்கு தனியாக நேரத்தை ஒதுக்கி அமர்ந்திருக்கும் போது தான் பரிசுத்தாவேன் பேசுவார்.
இப்போ தாவீது வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 பிஸியான ஆள்னு நீங்கள் பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவன் பெரிய ஒரு ராஜாவாக இருந்தால் அவனுக்கு யுத்தங்கள் நடக்க வேண்டிய இருக்கிறது, அரண்மனை காரியங்கள் இருக்கிறது, மற்ற எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதன் மத்தியிலும் பரிசுத்தாவியானுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறதற்கு அவனுக்கு நேரம் இருந்தது. அதுதான் தாவீதோட ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நமக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். அவனுடைய சங்கீதங்களை, நிறைய சங்கீதங்களிலே பரிசுத்தாவியான இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறான். அதுதான் கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில். அவன் பெருசாக வந்து கடைசியாக வார்த்தை லைஃப் முடியும் போது அவன் சொல்கிறான், இதுதான் என்னுடைய லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. என்ன அச்சீவ்மெண்ட்டு? ஹோலி ஸ்பிரிட் எப்போதுமே எங்கூட பேசுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமாக? ஹோலி ஸ்பிரிட்டு என்னோடு கூட பேசுவார். அவர் பாதத்தில் நான் எப்போதுமே அமர்ந்திருப்பேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு தான் நான் நடக்கிறேன். ஆண்டவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணுவார். அவர் வந்து உண்மை உள்ளவர். அவரிடத்தில் எந்த ஒரு வேற்றுமை நிழலும் இல்லை. நாம் வந்து இந்த ஐந்து விஷயங்களில் நாம் கரெக்டாக இருந்தோமானால் தைரியமாக நாம் வி கேன் கிளைம் த பிளெஸ்ஸிங். இதன் அடிப்படையில் ஆண்டவரே, என்னுடைய லைஃப் நிச்சயமாய் வந்து அது வளர்ந்தோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கடைசியாக சொல்கிறான். பெலிஸ்தர் அவனோடு யுத்தம் பண்ண வந்த பொழுது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். விசாரித்த பொழுது நீ போ, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னான். போனான், ஜெயித்தான். போனவனுங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வந்தாங்க. அப்போ தாவீது திரும்பவும் விசாரிக்கிறான். அப்போ இந்த முறை ஆண்டவர் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார். இந்த முசுக்கோட்டை செடியின் மேலே மெல்லிய காற்று அடிக்கிற அந்த 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 சவுண்ட், அந்த விசுன்னு வர அந்த சவுண்டு எப்போ வருதோ சரியாக அந்த நேரத்தில் நீ போகணும். பாருங்கள், அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு யுத்த ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு ராஜாவாக இருந்தாலும் பரிசுத்தாவியானுடைய மெல்லிய சத்தத்திற்கு அவனுடைய செவிகள் சாய்க்க திறந்திருந்ததாய் அது இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். இன்னும் நாளே நாம் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஒருவேளை இந்த வருஷம் முழுவதும் வந்து ஒருவேளை என் மனம் போனபடி நான் நடந்திருக்கிறேன், நான் நிறைய டிசிஷன் என்னால் எடுத்திருக்கிறேன், நிறைய தோல்விகள் வந்திருக்கிறது, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். பரிசுத்தாவியானவர் உடைய மெல்லிய சத்தத்திற்கு நான் பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன். கடைசியாக அவன் சொல்கிறான், அவருடைய வசனம் என்னுடைய நாவிலே இருந்தது. அவருடைய வசனம் என்னுடைய நாவிலே இருந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இன்றைக்கு சொல்கிற அந்த ஐந்து விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்தான். எதுவும் பெருசான ஒரு பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லி நான் வந்து எங்களை குழப்பல. ஏனோக்கு தேவனோடு நடந்ததை போல, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததை போல, நம்முடைய லைஃப் வந்து ஆண்டவருடைய கரத்தை பிடித்து அப்படியே நடந்து போகிற ஒரு லைஃபாக அது காணப்பட வேண்டும். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வசனம் என்னுடைய நாவிலே இருந்தது. சங்கீதத்தில் அவன் எழுதும் போது நிறைய எழுதியிருக்கான், நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன முதலாவது கட்டளை என்னென்னா, என்னுடைய வார்த்தைகள் இன்று நான் விதிக்கிற என்னுடைய வார்த்தைகள் கட்டளைகளின்படி நீ செய்வாயானால். வசனத்தை வாசிங்க, உபாகம் 6:6, உபாகமம் 6:6-8. இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை ஆமென். அப்போ இன்று நான் விதிக்கிற உன்னுடைய கட்டளை, கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுத்துருக்கிற இந்த வேத வசனங்கள். அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு வந்து எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம், எவ்வளோ வசனங்களை நாம் வாசித்தோம், எத்தனை முறை வேதத்தை நாம் வாசித்தோம், எப்போதும் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய நாவில் இருந்ததா அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்கணும். நம்ம பொதுவாக எடுக்கிற தீர்மானங்களில் முதல் தீர்மானம் எதுவாக தான் இருக்கும், வசனத்தை வந்து பைபிளில் 2 வாசித்துருவேன், 3 வாசித்துருவேன் அப்படின்ட்டு தான் நம்ம முதல்ல நெறிமுறை எடுக்கிறோம். அப்போது வசனத்தை வந்து 6 வாசித்துட்டு, 3 வாசித்துட்டு, இப்போ கடைசியில் 31 அன்னைக்கு வந்துட்டு உட்காந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் இது நமக்கே வந்து சரியில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் வாக்குமாறாதவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டுடைய வார்த்தை தான் நம்முடைய நாவில் இருந்ததா என்பதை நாம் சிந்தித்து யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருந்ததா, பரிசுத்த ஆவியானவருடைய
வழிநடத்தலின்படி நாம் நடந்தோமா, ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய பேச்சாக இருந்ததா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மீண்டுமாய் ஒரு முறை கூட இந்த வேலையில் நாம் ஒப்பு கொடுப்போம். தாவீதினுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது இந்த ஐந்து விஷயங்களை தான் வந்து தாவீது மேன்மைப்படுத்துகிறான். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஐந்தாம் வசனத்தில், ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஆமென். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை ஆண்டவர் என்னோடு செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை தான் ஏசாயா 55 தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் சொல்கிறார். தன்னுடைய லைஃப் ஃபுல்லாக வந்து அவர் திரும்பி பார்த்தபொழுது, ஆண்டவரே நீர் என்னை மேன்மைப்படுத்தினீர், நீங்கள் என்னை அபிஷேகம் படுத்தினீங்க, உங்கள் அபிஷேகம் என் மேலே இருந்ததுனால நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் இன்பமாய் உண்மை ஆராதித்தேன். எப்போதும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை என்னுடைய நாவில் இருந்தது, பரிசுத்த ஆவியானவராலே நான் நடத்தப்பட்டேன். இந்த ஐந்து விஷயங்கள் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக அது இருக்குமாயின் அவன் சொல்கிறான். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான ஒரு நித்திய உடன்படிக்கைக்குள்ளாக நான் இருக்கிறேன். அந்த ஒரு அஷூரன்ஸ் வந்து அவனுக்குள்ளாக வருது. கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு இரத்தத்தினால் ஆன ஒரு நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் நம்ம மேலே பயந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, என்னுடைய எல்லா ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லோரும் அமைதியாயிட்டீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை, ரத்தத்தினால நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நாம் எல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். அந்த அஷூரன்ஸ் நமக்கு எப்போ வருதுன்னா, இந்த ஐந்து விஷயங்களில் அந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி நடந்தோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. ஆமீன். ஸோ ஒருவேளை நாம் தவறி இருக்கலாம், ஒருவேளை வந்து நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கலாம். மீண்டுமாய் ஒரு முறை கூட ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின் அந்த நிச்சயமான கிருபைகளை எனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, இந்த வேலையிலே நான் அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போமா. தாவீது சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை மீண்டுமாய், ஆண்டவரே நீங்கள் என்னை மகிமையாய் நீர் மேன்மைப்படுத்தியிருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் எங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எப்போதும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் உம்மை இன்பமாய் பாடி நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எப்போதும் எங்களை நடத்தப்படும்படிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எப்போதும் எங்களை நாவில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நீர் எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் நீர் ஏற்படுத்தியிருக்கிறபடினாலே நன்றி ஆண்டவரே. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு நித்தியமான, ஒரு நிச்சயமான, ஒரு நித்திய உடன்படிக்கை நீர் எங்களோடு கூட பண்ணியிருக்கிறதுனால எங்களுடைய எல்லா ரட்சிப்பும் எங்களுடைய எல்லா ஆசைகளும் வாஞ்சைகளும் ஆண்டவரே தகப்பன இந்த 2024 நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோமா. ஹாலெலூயா, ஹாலெலூயா. மீண்டும் ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட உம்மோடு கூட நாங்கள் நடப்போம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் நடப்போம், உடைய வார்த்தையை பேசுவோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்போம் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறீர். இன்னும் பெரிய மேன்மைகளை நீர் எங்களுக்கு காண செய்ய நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீ பெரிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கடந்த வருகிற வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து உங்கள் சாட்சிகளை தினமும் சொல்லலாம். கர்த்தர் பெரியவர், தொடர்ந்து அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்யாத இந்த நாட்களிலே கர்த்தர் அநேக நன்மைகளை, நன்மை செய்யாதவர்கள் ஒருவரும் இல்லை. இங்கே எல்லாரும் சாட்சி சொன்ன போன நேரம் பத்தாது, ஆனாலும் கர்த்தர் சொல்லி முடியாத நன்மையினாலே நம்மை நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் சொன்னது போல இந்த வேளையிலும் நம் புதிய வருடத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிற நாம் ஒரு கிருபையோடு கூட ஹல்லேலூயா எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அநேக மேன்மைகளை செய்திருக்கிறாரே அவரை. ஹல்லேலூயா. இந்த 2024 ஆண்டு நாம் இதுவரை
வரை நம்மை நடத்தி இப்போது நாம் ஆராதித்துக் கொண்டிருப்பது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. இந்த திணைப்பு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. சகலவற்றையும் அவர் ஹாலேலூயா எல்லா சிறையறைப்பும் அவர் திருப்பின தேவன், அவர் ரெஸ்டோர் பண்ணின தேவன். அநேகருடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை அவர் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஹாலேலூயா சபையில அநேகருடைய வாழ்க்கையில எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஹாலேலூயா அதை நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஹாலேலூயா ஸ்தோத்திரத்தோடு கூட ஹாலேலூயா புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹாலேலூயா எல்லாரும் சாரமானமா இருக்க வேண்டாம். நன்மையை பெற்றவர்கள் அநேகர் உண்டு. இந்த வேளையில சாட்சி மைக்கில் வந்து சொல்லணும்ல, இப்போ சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டவரை சொல்லி 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 முடியாத ஈவுகளை கர்த்தர் செய்திருக்கிறாரே, அதை சொல்லி துதிப்போமா, நினைவு கூறுவோமா. ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே. அவர் நடத்தின விதங்கள் எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயமாக நம்மை நடத்தினாரே. ஹாலேலூயா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அற்புத தேவனாய் நம்மை நடத்தின தேவனே. ஹாலேலூயா ஸ்தோத்திரிப்போமா, அவரை துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லார வாய்களை திறந்து ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீ செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரம் ஆண்டவரே, அவைகள் எண்ணி முடியாதவைகள் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. ஹாலேலூயா, நம்முடைய சபையில பார்த்தோமே ஒரு ஜீவனையே, ஜீவனை அவர் ரெஸ்டோர் பண்ணாரு. ஹாலேலூயா, அதை பார்க்கும்படியாக நமக்கு ஹாலேலூயா கண்களை, ஹாலேலூயா அன்னிய கண்களால் அல்ல நம்முடைய கண்களால் காணும்படியாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, லைஃப் ரெஸ்டோர் பண்ண அந்த தேவாதி தேவனே. ஹாலேலூயா, அவருடைய வல்லமைகளை, அவருடைய உயிர் தெழுதின வல்லமையை காணும்படியாக நமக்கு கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருதய திராழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. அவர் ஆச்சரியமாய் நடத்தினாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவெளியில, அதிகாலை வழியில அவரை ஸ்தோத்திரிக்கும் முடியாது நம்மை வைத்திருப்பது எத்தனை ஆச்சரியம். ஹாலேலூயா, ஆச்சரியமாய் நடத்தினாரே. நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாய் நடத்தினவர். எத்தனை பேர் நினைச்சே முடியாத, நினைச்சே பார்க்காத விதமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. நாம் எத்தனை சாட்சிகளை கேட்டோம், எத்தனை விபத்துகள், எப்படி எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகள். ஹாலேலூயா, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கரம் பற்றி 2023 ஆண்டிலிருந்து இந்த 2024 ஆண்டுக்கு அவருடைய பலத்த கரம், வல்லமையுள்ள கரம், கரம் பிடித்து நம்மை நடத்தி வந்தாரே. ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும், எதிர்மறையான காரியங்கள் 2024 ஆண்டு குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், இதுவரை நடத்தின எபினேசர் அவர் நடத்த வல்லவர் என்று சொல்லி ஹாலேலூயா அறிக்கை செய்வோமா. ஹாலேலூயா, அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் கிருபை போதும். ஹாலேலூயா, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்த வல்லவர். ஒருவேளை எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஹாலேலூயா, அநேக ஹாலேலூயா ஜெப வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறா. இதை ஆராய்ச்சித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில, ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில, கர்த்தர் வாசலை திறக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோமா, பெற்றுக்கொள்வோம். ஹாலேலூயா, எல்லா தடைகளை முடிக்கிறவர், தடைகளை நீக்குபவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். ஹாலேலூயா, நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில அவர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக. ஓ ஹாலேலூயா, சோர்ந்து போய் வந்திருக்கிற, திரண்டு போய் வந்திருக்கிற, தளர்ந்து போய் வந்திருக்கிற, ஹாலேலூயா, ஓ கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹாலேலூயா, அவர் பலப்படுத்துகிறவர். ஹாலேலூயா, அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஹாலேலூயா, ரஷாதாரல பாபா, வாய்களை திறந்து பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்கிற நேரம். ஓ ஹாலேலூயா, 2023 ஆண்டை போல 2024 ஆண்டு இருக்க போகிறது இல்ல. ஹாலேலூயா, ஆண்டவர் நம்மையும் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஓ பெற்றுக்கொள்வோமா. ஒரு புதிய கிருபை, புது அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவர், இந்த நாளில பெற்று
ஏற்றுக்கொள்ளுவோமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசேஷித்த வல்லமையினால எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் நடத்தின விதங்கள் எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினீரப்பா, எத்தனை ஆச்சரியம். சத்ரு வெள்ளம் போல, சத்ரு வெள்ளம் போல. ஓ ரகலபா, ஹல்லேலூயா. அவன் இல்லை என்று சொல்லத்தக்கதாக. ஓ ரகலபா ரபா, ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையில, எத்தனையோ சூழ்நிலையில வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையில, ஓ ராஷா தாராளபா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர், நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர். ஓ ராஷா தாராளபா, வைராக்கியம் பாராட்டுகிறவர், வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஓ ரகலபா ரபா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துவமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினாரே, எத்தனையோ பேர் கைவிட்ட சூழ்நிலையில, எத்தனையோவர் கைவிட்ட சூழ்நிலையில, நம்பினோர் நம்மை கைவிட்ட சூழ்நிலையில. ஓ ஹல்லேலூயா, அவர் ஒருபோது நம்மை கைவிடாதபடி இந்த நாளில அவரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஜீவனோடு சுவாசத்தோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக, வாய்களை திறந்து அவரை ஆர்ப்பரிக்கும்படியாக. எத்தனை பேருக்கு இந்த காலவெளியில கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறாரே, அந்த பலனை அவருக்காக முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போமா. ஒரு புதிய கிருபை, புது அபிஷேகம் மேல உற்சம் பரட்டும். 2023 ஆண்டு நாங்கள் பழைய போல நாங்கள் செல்லக்கூடாதப்பா. எத்தனை பேர் தீர்மானத்தோடு ஆண்டவரே கேட்போம். கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்வா, கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்வா. ஹல்லேலூயா. பிள்ளைக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரோ, கல்லை கேட்டா ஆராகமா ரபலமா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரோ அவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை கேட்டுக்கொள்வோமா, பெற்றுக்கொள்வோமா. அவரால் மாத்திரமே கூட, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர். ஓ ரபாலபா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியருடைய வல்லமையோடு கூட 2024 ஆண்டு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். ஓ ரகமா, மாம்சத்தோடு அல்ல, ஆவியின் பலத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்லணும். வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இதுவரை பேசாத பாஷைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஓ ரபால பாபா, ஆண்டவரோடு கூட பேசுகிற வார்த்தை ராஷா தாரால பாபா பாபா, ரிபால பாதாரால பாபா பாபா, ரபா ரபால பாதாரால பாபா பாபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கட்டுகளை கர்த்தர் அழுக்கிற நேரம், கட்டுகளை அழுக்கிற நேரம், விடுதலை தருகிற நேரம். ஓ பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். விடுதலையோடு கூட, ஆசீர்வாதத்தோடு கூட, அபிஷேகத்தோடு கூட, வல்லமையோடு கூட 2024 ஆண்டு ஹல்லேலூயா கர்த்தர் கொண்டு செல்ல ஹல்லேலூயா விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, சரீரத்தை விட்டு கொடுங்க. வாயை திறந்து பேசுங்க. ஓ ரகலபா, துதிங்க, துதிங்க, வாய்களை திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்துக்குள்ள நாங்க போகணப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என் குடும்பத்துக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, வேலைக்காக நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த பலனுக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி. ஓஹோ, எத்தனையோ சூழ்நிலையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஹல்லேலூயா, அவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளில் மீட்டெடுத்து இருக்கிறாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள், எண்ணிபடியா நன்மைகள், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியில, ஹல்லேலூயா, பெற்றோர் மத்தியில. ஓ ரகலபா, ஹல்லேலூயா. எல்லாரும் நினைவு கூறுவோம், வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சோதரிப்போம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நல்ல ஹல்லேலூயா. உற்சாகமாக, உற்சாகமாக கர்த்தர் கொடுத்த பல, கர்த்தர் கொடுத்த பல அவருக்காக பயன்படுத்துவோம். முழு பலத்தோடு, எவ்வளவு பலன் இருக்கு
இருக்குதோ அவளை பலத்தோடு அவரை ஆட்பறிங்க, அவரை ஆட்பறிங்க. ஓ ரஷா தாராளமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்துக்காக அல்ல, அந்த சிராசிரங்களை உண்டாக்கின சர்வ வல்லவரை உயர்த்தும்படியாக வாய்களை திறந்து ஓ ராபாபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமாக உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியோ 2024 ஆண்டை காணும்படியா காணும்படியா கர்த்தர் கிருபையாய் நடத்தினாரே. எத்தனை பேர் அப்பா ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு ஓ ராஷாதாரப்பா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் ஆண்டவரே நீர் நடத்தின விதங்கள் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தினவர் இந்த புதிய வருடத்திலோ அவர் நடத்த வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இதுவரை நடத்தினேன், இதுவரை தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் நான் சுமப்பேன். ஓ ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நம்ம நடத்த வல்லவர், இன்னும் நம்ம நடத்த வல்லவர், இன்னும் நம்ம நடத்த வல்லவர். விசுவாசிக்கிறவங்க மகிமைப்படுத்துவோமா, இனிமேல நடத்த வல்லவர் அவர். எபினேசராக எபினேசராக. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. இதைத்தின் ஆழத்திருந்து சொல்லுவோமா, ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் அணுகாதபடி ஹல்லேலூயா. தாயின் கருவில நம்மை பாதுகாத்த தேவன் ஹல்லேலூயா, அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன். இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாய் வைத்திருக்கிறாரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதைத்தின் ஆழத்திருந்து சொல்லுவோமா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இதுவரை நடத்தினீரப்பா, நன்றி என்று சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் நடத்தின விதாப்பா, எத்தனை ஆச்சரியமாக நடத்துனீங்கப்பா, எத்தனை ஆச்சரியமாக நடத்துனீங்கப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எபினேசரே எபினேசரே, இன்னால் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இன்னால் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. Thank you Lord, உமக்கு நன்றி. நாம் துவங்கின வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே துவங்கின வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. சொல்லுமா, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இன்னாலே சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இன்னினைவா இருப்பவரே. நன்றி சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே.
நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நம்மை சுமந்தவர், இனிமேலும் அவர் சுமப்பார். அவர் இருதயத்தில் நம்மை சுமக்கிறவர், உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறவர், ஒருபோது நம்மை கைவிடாதவர், இதுவரை ஆச்சரியமாய் நடத்தினவர், இனிமேலும் அவர் நடத்த வல்லவர். அவர் எபினேசராய், எபினேசராய் நம்மை நடத்துகிற தேவனாய் இன்னும் நம்ம அவர்கள் இருக்கிறபடினால கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமாக. ஓ ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலையும் பாராதபடி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு தத்தங்களின் தேவனவர், உடன்படிக்கையின் தேவனவர். ஹல்லேலூயா! புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா! அவராலே ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் ஆச்சரியமாய் நம்ம நடத்த போகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர. 2024 எங்களை கூட்டி செத்தீர, எங்களை கரம் பிடித்து கொண்டு வந்தீர. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமை சோதரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. ஹல்லேலூயா! தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவர. உமை துதிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக உமை தெய்வமாய் கொண்ட சின்ன பாக்கியம் உள்ளது சொன்னீரப்பா. ஆண்டவரே, பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை மாற்றினீரேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக, உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக, உடைய தயவு எங்களோடு கூட இருக்கிறதற்காக, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அது ஒன்று போதுமாண்டவரே. எத்தனை பேர் இந்த காலவில் வளையல அதை சொல்லுவோமா? நீர் போதுமாண்டவரே, உடைய பிரசன்ன போதுமாண்டவரே. ஹல்லேலூயா! உடைய கிருபை போதுமாண்டவரே. ஹல்லேலூயா! தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் 2024 கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக கரங்களை தட்டி அவரை சோதரிப்போம். நன்றி ஆண்டவரே. எல்ரோய் சபையின் சார்பாக யாவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! ஒரு வாழ்த்தி நாம் வாழ்த்துதலை சொல்லுவோம். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நடத்துகிறவராய், நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. உட்காருங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா!
இந்த அதிகாலையில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினருக்காக ஹலலூயா கர்த்தரை ஸ்தோதரிப்போம். நன்றி ஆண்டவரே. புது பலத்தோடு கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஹலலூயா. அநேகர் உபாசத்தோடு இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம சொன்னதை போல அவர் வாக்கு தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். ஹலலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களினாலே நம்ம நிரப்பின தேவன். சில்ட்ரன் சைலன்ஸ். அநேக வாக்கு தத்தங்களினாலே நம்ம நிரப்பியிருக்கிறார். கடந்த ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் சபைக்கென்று ஏறக்குறைய 16 வருடங்களாக கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறார். அநேக காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். காலம் தாமதமானாலும் கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையும் யோசுவா 21:45 பாசிக்கிறோம், ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:4 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:4, இச்சையினால் உண்டான உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. எதற்காக என்றால் இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள். ஹல்லேலூயா. எனவே அந்த வாக்கு தத்தங்கள் நம்மை அதிலிருந்து தப்புவித்து அவருடைய பிள்ளையாய் வாழும்படியாய் அவருடைய வார்த்தையின்படி வாழத்தக்கதாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே அநேக கடந்த வருடத்தின் வாக்கு தத்தின்படி அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை திரும்ப கொடுத்திருக்கிறார். சகோதரி சொன்னது போல அந்த காணாமல் போனது கூட கண்டவர் திருப்பி கொடுத்திருக்கிறார். அவருடைய சுகத்தை அவர்களுக்கு மறுபடியும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அநேக சாட்சிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம் அந்த வாக்கு தத்தங்களை நாம் வாசித்து நாம் அதை அது ஜீவனுள்ளது என்று சொல்லி அதை நாம் ஜெபிக்கிற வழியில் கர்த்தர் அந்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டிலும் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சபைக்கென்று 2024 கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவ வார்த்தை மல்கியா 4 அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 2 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் மேல் நீதியின் சூரியம் உதிக்கும், அதன் செட்டன் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நிறைய முறை இதை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரத்தில் கேட்கறது உண்டு. உபவாசத்தோடு ஜெபிக்கும்போது உறுதிப்படுத்துவார். ஆராதனை வேளையில் நிறைய நேரம் மாசி பேர் செய்தி கொடுக்கும்போதோ அல்ல வர்ஷிப் பண்ணும்போதோ அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதே நான் பார்த்துருக்குறேன். இந்த நாளிலும் நான் அது மாதிரி ஏதாவது ஒரு வசனம் இருக்குமான்னு பார்த்துட்டே இருந்தேன். அவர் எடுத்த வசனம் தான் என்ன வசனம், 2 சாமுவேல் சொல்லுங்கள் 23 அதிகாரம். மாசி பேர் என்னென்ன எடுத்தார் அதில்? 1 வசனம், 2 வசனம், அதுக்கப்புறம் எந்த வசனம் போயிட்டார்? அதுக்கடுத்தது எத்தனை பேர் கவனிச்சிங்க? 1 வசனம், 2 வசனம், அதுக்கப்புறம் கடைசி எங்கே போனார்? 5வது வசனம். அது நடுவில் 3-4 வசனங்கள் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலை மாணவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்
நீதியின் சூரியனை குறித்து அங்கே பார்க்குறோம். ஹலெலூயா. அவர் எடுத்த வசனம் தான், அந்த ரெண்டு வசனத்தில் நான் படிச்சுட்டே இருந்தேன் சொல்லுவாருன்னு, பட் ஆண்டவர் அதை இவர் வெளிப்படுத்தினார். ஹலெலூயா. முதல்ல வாசிக்கும் போது கர்த்தர் நீதியின் சூரியனாய் நம் மேலே அவர் உதிக்கிறார். ஹலெலூயா. அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருடத்தின் வாக்குத்த காரியம், மூன்று காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆச்சரியமாக இருக்கேன். ஹலெலூயா. வாஞ்சியோடு கூட கர்த்தர் கொடுக்க போகிறார், நிச்சயம் அவர் நினைப்பார். மூன்று காரியம், ஹீலிங், டெலிவரன்ஸ், ஸ்பிரிச்சுவல் குரோத். மூன்று காரியத்தை நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹலெலூயா. கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்த போகிறார். மூன்று காரியத்தை, முதலாவது காரியம் பார்த்தோம், ஆரோக்கியம் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சுகத்தை தரப்போகிறார். ஹலெலூயா. வெறும் ஃபிசிக்கல் ஹீலிங் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அநேகருக்கு ஆவிக்குரிய சுகம் தேவை. ஹலெலூயா. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அங்கே எங்கே பலகினன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பலகினத்திலேருந்து கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். ஹலெலூயா. அடுத்ததாக பார்த்தோம், நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய், இங்கே வெளியே புறப்பட்டு போய் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, அநேக காரியங்கள் இருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். ராமன் சொல்லுவோமா. ஹலெலூயா. அநேக காரியத்துக்குள்ளே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம், அதுலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். ஹலெலூயா. அநேக காரியங்கள் இதை குறித்து வாசிக்கும் போது, இதை நிறையா இந்த பைபிள் வேர்ஷன்ஸை ஒவ்வொன்றா பார்த்துக்கும்போது, இந்த நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அப்படின்ற இங்கிலீஷில் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா என்னென்னு போட்டிருக்கு, கோஃப்ரோத். யா, கோஃப்ரோ. ஆ, வெளியே, வெளியேன்னு சொல்லப்பட்டிருக்கு, வெளியே வருது. என்ஐவியில் பார்த்தீங்கன்னா கோ அவுட், வெளியே வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்எல்டி வெர்ஷனில் இன்னும் அருமையாக சொல்லப்படும், என்எல்டி வெர்ஷனில் யூ வில் கோ ஃப்ரீ. ஹலெலூயா. என்எல்டி, என்எல்டியில் வந்து யூ வில் கோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில். ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ கோ ஃபார்வர்ட் ஜாய்ஃபுல்லி. ஹலெலூயா. நீங்கள் சந்தோஷமாய் வெளியே வரப்போகிறீர்கள். ஹலெலூயா. ஆண்டவர் ஒரு விடுதலையை நாண்டாக கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு டெலிவரன்ஸாய் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹலெலூயா. ஒரு ஹீலிங் மாத்திரமல்ல, ஒரு டெலிவரன்ஸை ஆண்டவருக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய சபைக்கு கொடுக்க போகிறார். ராமேன் சொல்லுவோமா. ஹலெலூயா. எனவே நீங்கள் புறப்பட்டு போய், அடுத்தது கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்கிற ஒரு காரியம். ஹலெலூயா. நம்மை ஆண்டவர் இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமேன் சொல்கிறவங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன். ஹலெலூயா. ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம இதை தான் இன்றைக்கி தியானித்து நாம் செவிக்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த நிறைய ஒற்றுமை இந்த பிரதர் எடுக்கும்போது தாவீது கடைசி நாட்களில் சொன்ன அந்த வார்த்தை, அதே மாதிரி இது பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா. இதுக்கப்புறம் வந்து வார்த்தையில் எத்தனை வருஷமாக வார்த்தை இல்லை, 400 வருஷமாக வார்த்தை இல்லை. கடைசியாக சொன்ன வார்த்தை மல்கியா, கடைசி அதிகாரம் தான் அது. இது எதுக்காக சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதற்கு பிறகு வார்த்தையே வரல, ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்போ நம்ம பார்க்குற காரியங்கள், இந்த பூமியில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, துன்மார்க்கமான காரியங்கள், அநேக காரியங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் வாருகிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவர்களுக்கு வைத்திருக்கிறதை இங்கே சொல்லிட்டு, அதன் பிறகு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை சொல்கிறார். மல்கியா 1 வாசிங்க, 4:1. போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹலெலூயா. துன்மார்க்கிற்கு நடக்கிற சம்பவத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துன்மார்க்கரை குறித்து நம்ம பார்க்கும்போது, அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நல்லா வசதியாக தான் இருக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாம் பணம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம நினைக்கலாம். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்தில் இருக்கிற, அக்கிரமத்தில் இருக்கிறவர்களை நினைக்கலாம். ஆனால் கர்த்தரை மறுதளித்து, கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், பாவத்திலே விழுந்திருக்கிறவர்களுடைய
காரியத்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. நியாய தீர்ப்பின் காரியத்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா அது அதே மூணாவது அதிகாரம், அதே மல்கியா மூணாம் அதிகாரம் 15 வாசிங்க, 15-16. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் அந்த 15 வசனத்தில் சொல்லப்படுவது போல எல்லாரும் சொல்கிறது அப்படி தான், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் வசதியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கு, அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்க அப்படி அழிவு மிகவும் மோசமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள், 2 வசனம் மல்கியா 4:2. இத்தனை பிரச்சனைகள் நம்ம சுற்றில இருக்குது, துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற, ஹலெலூயா ஹலெலூயா. ஒரு கிறிஸ்டியன் பேரை வச்சிருக்கிறவங்களுக்காக இல்லை, அல்லது கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக இல்லை, டெய்லி சர்ச்சுக்கு வரவங்களுக்காக இல்லை, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமா, ஹலெலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பயம் இல்லாதனால தான் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை வச்சிருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்டவர்களை யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால், யாருக்கு அந்த ஆசீர்வாதம் என்றால், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தையும், ஒரு பெரிய வளர்ச்சியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுவா, ஹலெலூயா. அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியின் சூரியன், ஹலெலூயா. அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எரேமியா 23:5-6 வசனங்களை வாசிப்போம் புரியுதுமா. எரேமியா 23:5-6. வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்பு பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென், ஹல்லேலூயா. அவரே நீதியின் சூரியன் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதியாக இருக்கிற அவர் கர்த்தராக இருக்கிற அவரை விசுவாசிக்கிறோம். முதலாவது அவருக்கு பயந்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 Corinthians 4:6 வசனங்களை வாசிப்போம். 2 Corinthians 4:6 வசனம். வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில கிரண்டி பேர் சொன்னார், என்ன சொன்னார், மண்பாண்டமாகிய நமக்குள்ளே அந்த பொக்கிஷ நீதியின் சூரியன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கென்றால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:9 வசனத்தை கூட வாசிப்போம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள், அவர் நமக்குள்ளே இருக்கிறவராய், அவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும் போது அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நீதியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டையின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. முதலாவது பிளஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். அவர் செட்டையின் மறைவில் என்ன இருக்கு? ஆரோக்கியம். எல்லாரும் சொல்லுவோமா, ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அநேகர் பல விதத்தில் நாம் வந்திருக்கக்கூடும். கர்த்தர் சொல்கிற காரியம், இந்த ஆண்டில் அநேகருடைய காயங்களை கர்த்தர் ஆற்றப்போகிறார். ஹல்லேலூயா. அநேகர் உலக பிரகாரம், நம்ம வந்து சரீர பிரகாரமாக நம்ம பார்க்குறோம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே அநேக காயங்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தர் வந்து 2023 இருக்கிற காயத்தோடு 2024 ஆண்டவர் அனுப்ப விருப்பப்படலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
அந்த காயங்களை ஆற்றி அவர் குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹலெலூயா. ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங் மாத்திரமல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹலெலூயா. ஒருவேளை அநேக காரியங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எத்தனையோ வேதனை, இந்த பாவத்தை என்னால் விட முடியல, இந்த காரியத்தை என்னால் விட முடியல, இந்த இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உள்ளத்துக்குள்ளே குமரி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயத்தை அவர் குணமாக்குகிறவர், நொறுங்குண்ட இருதயங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர், அவர் காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். ஹலெலூயா. நாம் கேட்ட சாட்சியை போல அவரே பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். ஹலெலூயா. யாத்திராகமம் 15:26 நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் பின்பற்றி, அவருடைய நியமங்களை பின்பற்றி, அவருக்கு நாம் பயந்து, அவரை விசுவாசித்து, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, அதன் செட்டையின் நிழலிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், நீதியின் சூரியன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட இல்லாத போல காணப்படும், ஒரு இருள் போல காரியங்கள். ஆனால் அவர் வரும்போது வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லா இருளையும் அகற்றவே அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இருளில் இருக்க ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்க முடியாக கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. எனவே அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக காரியங்கள், அநேக வேதனைகள் நமக்கு உண்டு. அநேகருடைய காரியத்தில் அநேக வியாதிகள், ஒரு சரீர பிரகாரமாக இந்த வியாதி என்னை விட்டு வீங்கலன்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்று சொல்கிறார், இன்றைக்கு அவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நாம் உரிமையாக்கும் போது நம்மை சாட்சியாக கர்த்தர் மாற்றப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் எல்லா ஆண்டவர் தொடுகிற தேவனாக இருக்கிற எரேமியா 30:16-17 வாசிங்க. 17 வசனத்தை வாசிங்க. தெரிந்த வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக காயங்களோடு கூட இங்கே வந்திருக்க கூடும். நாம முகத்தை பார்க்கிறோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். எத்தனையோ பேருடைய இருதயம் இங்கே காணப்படுகிறது. அநேக காயப்பட்ட சூழ்நிலை, ஆற்ற முடியாதபடி காயம். அதற்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா சத்துரு என்னென்னா சொல்லி சங்காரமண, 16 வசனத்தை வாசிங்க. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்புறம் 17. அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சியோன் என்று சொல்லி. அவங்க ஒருவேளை விசாரிக்க இல்லாதபடி சொல்லியிருக்கலாம், அநேகர் அவர்களுக்கு எதிராக எழும்பியிருக்கலாம். இன்றைக்கு அநேக காயங்கள் சத்ருவினால நமக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அநேகர் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று தள்ளி உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில் அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது பிளஸ்ஸிங், ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். ஆண்டவர் ரெண்டாவது காரியம் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வரப்போகிறார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அவருக்கு நாம் பயந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பாவத்தின் பிடியில் இருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இந்த காரியம் 2023 பிரதர் சொன்னது போல, அந்த 2023 முழுவதையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வளராதபடி உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. அது எதாக இருக்குன்னு உங்களுக்கு மாத்திரம் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், சத்ருவுக்கும் தெரியும். அந்த காரியத்தை இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்.
கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். ஹலேலூயா. அந்த கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹலேலூயா. ஆண்டவர் பார்க்கிற காரியம், நீ ஒரே இடத்துல அமைதியா உட்காரும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம் இல்லை. ஹலேலூயா. ஆண்டவர் நம்மை ஆக்டிவ் ஆக்கணும்னு பார்க்குறாரு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹலேலூயா. நீ இப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே உட்காந்துருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஒருவேளை 2023 அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் 2024 கர்த்தர் நம்ம எழும்ப விரும்புகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. இயேசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:1 நமக்கு தெரிந்த வசனம், 1-3 நாம் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துலேருந்து எழுந்துக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் புறப்படுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அநேக நேரத்தில் இங்கேருந்து நேரம் என்ன பண்ணுவோம், கேம்புக்கு போவோம், கேம்பு முடிச்சோன்னா இங்கே வந்துடுவோம். ஆனால் அடுத்த ரூமில் போய் அடுத்தவருடையக்காக நாம் இனி அவர்களுடைய காரியத்துக்காக, ஆண்டோடைய ஊழியத்திற்காக, ராஜ்யத்திற்காக, ஆண்டோடைய அன்பை அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் வேலை, என் சம்பாத்தியம், எனக்கு வீடு, இப்படியே வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் எடுத்து மேலே ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளியே கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நிச்சயமாகவே அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். 60:20 கூட வாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். நீதியின் சூரியன் நமக்குள்ளே பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி இருள் இல்லை நம்முடைய வாழ்க்கையில், இனி உட்கார்ந்திருக்கிற வேலை இல்லை. கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ, எதற்காக உங்களை நியமித்தாரோ, எதற்காக இன்னும் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரோ, எதற்காக இந்த சபையில் வைத்திருக்கிறாரோ, எத்தனையோ சூழ்நிலையின் மத்தியிலும், எத்தனையோ வியாதிகளின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் இன்னும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். நாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நாம் எழும்பி புறப்பட்டு போகும்படியாக, ஒரு இடத்துல நிற்காதபடி கர்த்தர் நம்ம எழும்ப கர்த்தர் விரும்புகிறார். அதே இயேசையா தீர்க்கதரிசி 49:9-10 வசனங்களை வாசிப்போம். இயேசையா 49:9-10. கண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 19 நாம் பார்க்கிறோம், கட்டுண்டோர்களை அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? புறப்பட்டு போக முடியும். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நீங்கள் இனி நிற்க போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓட போகிறீங்க. ஹல்லேலூயா. அநேக இடத்துல ஆண்டவருக்காக நாம் புறப்பட்டு போகணும். ஒரே இடத்துல நம்ம அமைதியாக உட்காந்துருக்கிறதில்ல. அதுக்காக சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்காக ஆண்டவர் சொல்ல, இங்கிருந்து நம் ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். வந்தோம், நம்ம சேரை நிரப்பினோம், கரெக்டாக போயிட்டோன்னு இல்லை. அதற்கு பிறகு ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியங்களை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் போட்டது போல் அந்த ஆத்தும பாரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கட்டுண்டோர்களை விடுதலையாக்கும்படியாய், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் நம்மை புறப்பட செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் பார்க்குறோம், ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த சொல்லப்பட்ட வசனம் என்னென்னா, ஏதோ ஒரு அழுத்தம் நமக்குள்ளே இருக்கிறது, அந்த அழுத்தத்தை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கலாம். எனக்கு இந்த வேலை பிரச்சனைன்னு சொல்லலாம், அல்லது எனக்கு ஒரு பலவீனமாக இருக்கும், அல்லது வேறு ஒரு காரியமாக இருக்கும், ஏதோ ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதிலிருந்து நம்மை புறப்பட செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வெளியே கொண்டு வர போகிறார். ராமேன் சொல்லுமா? ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் உன்னை வைத்து கொண்டிருக்கிறதோ, கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ, அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நான் யோவான் 8:34-36 வாசிப்போம். யோவான் 8:34.
அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹாலேலூயா. அவர் உங்களை விடுதலையாக்கி அவர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுவோமா. ஹாலேலூயா. அவர் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹாலேலூயா. அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அவள் ஹாலேலூயா. எப்படின்னா நம்ம ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷனில் பார்த்தது போல ஜாய்ஃபுல்லி தே வில் கம் அவுட். ஹாலேலூயா. ஃப்ரீயாக வந்து ஒரு விடுதலையோடு கூட நம்ம இனிய ஊழியத்தை செய்ய போகிறோம். இனி எந்த ஒரு காரியம் நம்மை கட்டுப்படுத்த போவதில்லை. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சோத்திரிப்போமா. ஹாலேலூயா. எந்த ஒரு காரியமும் இனி நம்மை கட்டப்போகிறதில்லை. எந்த ஒரு அழுத்தமும் இல்லாதபடி விடுதலையோடு கூட அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை வெளியே புறப்பட முடியாது, வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், நீங்கள் வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்தை ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கடந்த நாட்டில் தியானித்தது போல கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நாம் வீக்காக இருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொழுத்த கன்றுகளைப் போல வளரத்தக்கதாக கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். அதற்கு காரணம் பார்ப்போம். நம்ம தொடர்ந்து ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் 18 வசனத்தில் வாசிப்போம். துரிதமாக முடிப்போம். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ரெண்டாவது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை எத்தனை பேர் ஆண்டவரை நன்கு அறிஞ்சிருக்கீங்க? 1, 2. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து போகிறீங்களா. ஹல்லேலூயா. நீங்கள் வளர்ந்ததை காட்டிலும் இன்னும் அவரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளரப்போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் இந்த புதிய ஆண்டிலே நம்மை வளர செய்கிறார். எதற்காக அவர் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார்? எதற்காக ஒரு கொழுத்த கன்றுகளைப் போல இருக்கிறார்னா, நம்ம வீக்காக இருந்தோம்னா சத்ரு நம்ம ஈஸியாக தட்டிடுவோம். இன்றைக்கு அநேகர் நம்ம பார்க்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ள விசுவாசத்தில் எந்த அளவுக்கு இருப்போன்னு நமக்கு தெரியும், நம்ம சத்ருக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் கர்த்தருக்குள் நாம் பலப்பட போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். அதே மல்கியா 4:3 நம்ம வாசிச்சோம் இல்லை. மூணாவது வசனத்தை கூட வாசிங்க. ரெண்டாவது நமக்கு வாக்குத்த வசனம், 3வது வசனம். கொழுத்த கன்றுகளைப் போல் நீங்கள் வளருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கரை வாசிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே உங்களுக்கு உள்ளங்காலின் கீழ் அவன் சாம்பலாக இருப்பான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் சத்ரு நமக்கு வைத்திருக்கிறானோ கர்த்தர் அதை நம்முடைய காலின் கீழே கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு சரீரத்தின் தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். நம்முடைய காலின் கீழே எது நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எது நம்மை பிரச்சனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது நம்மை ஆட்கொண்டிருக்கிறதோ, அது எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தந்து, ஒரு சுகத்தை தந்து, அதை மேற்கொள்ளத்தக்கதான பலனை நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படித்தட்டதான ஒரு வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், போராட முடியும். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும். இந்த ஆண்டு வந்து இயர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் குரோத். அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பலனை கொடுக்க போகிறார். இதுவரை நீங்கள் வீக்காக இருந்திருப்பீங்க, கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ரோமர் 16:20. மாசு பிரதர் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வசனம் ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற
உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் நசுக்கி போட போகிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. அப்படிப்பட்டதான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹலெலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவருடைய கிருபை நம்முடனே கூட இருக்கணும். ஹலெலூயா. இது எல்லாம் யாருக்குன்னா சும்மா நம்ம போகிறதுக்கு இல்லை, அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஹலெலூயா. கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா வேறு எதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ராமன் சொல்லுவோமா, உலகத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கர்த்தருக்கு பயந்தால் போதும். ஹலெலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவர். லூக்கா 10:19 வசனத்திலே நம்ம தெரிந்த வசனம் நம் சொல்லி நம் செவிக்க போகிறோம். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இந்த கால வேளையில் நம்ம எல்லாரும் அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 86:11 தாவீதை குறித்து நம்ம தியானித்தோம். எவ்வளோ அழகாக கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் செய்கிற ஒரு மனுஷன், அவர் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்பாக வைக்கிற ஒரு மனுஷன். அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, சங்கீதம் 86:11, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லாரும் கேட்போமா ஒரு நிமிஷம். ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவர்களாய் கர்த்தர் இவனமாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருடத்தில் ஆரோக்கியத்தை வர பண்ண போகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார், நம்மை வெளியே கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, அப்பா, எங்களை ஒருமுகப்படுத்துங்க, எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. ஒருவேளை நாங்கள் பயப்படலாதபடி துன்மார்க்கமாக நாங்கள் அநேக காரியங்களை ஒருவேளை செய்திருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த வார்த்தைக்கு நேராக இந்த வாக்கு தத்தத்தின் வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேல எங்கள் மேல உரிமையாகட்டும்ப்பா. ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரு பெரிய வளர்ச்சியை எங்கள் வாழ்க்கையில காணட்டும் ராஜா. நாங்கள் இப்படியே வாழ்வது உமக்கு சித்தமல்லப்பா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் வளரும்படியாய், கொழுத்த கன்றுகளைப் போல, ஹல்லேலூயா, பலமுள்ளவர்களாய், பலப்படத்தக்கதாக ஆண்டவரே உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா. ஒரு வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேலையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கைகளை வைக்கிற வேலையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு வல்லமை விளங்கட்டும் ராஜா. ஓ ரகரபலபரமா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய கிருபை இந்த வேலையில இறங்கட்டும் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக, வாக்குத்த வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே. உமக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீர்கள், எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது என்று சொன்னீர்ப்பா. எங்களை எழும்பத்தக்கதாக, பிரகாசிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, அநேகர் இடத்துல வருவார்கள் என்று சொன்ன தேவன். இந்த காலவெளியில் தகப்பனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், செய்திகளை நாங்கள் கேட்டிருந்தாலும், ஆனாலும் ஹல்லேலூயா, உடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் அப்பா நீர் உதிக்கிறதற்காக, ஆரோக்கியம் பிறக்கிறதற்காக, விடுதலை உண்டாகிறதற்காக, ஆண்டவரே ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா, நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஒவ்வொருடைய தாழ்த்தியுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த கோட்டைக்குள்ள முடிமறைத்து காத்துக்கொள்வீராக. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.